மதுரையில் எய்ம்ஸ் கட்டுமான பணி விரைவில் தொடங்கும் என்றும் கட்டுமான பணிக்கான பூர்வாங்க நடவடிக்கைகள் 95% நிறைவடைந்துள்ளதாக பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் ஜே பி நட்டா பல்வேறு கட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்க 2 நாள் பயணமாக தமிழகம் வந்துள்ளார். காரைக்குடியில் நடைபெற்ற பிரதமர் மோடியின் பிறந்த நாள் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் மதுரையில் எய்ம்ஸ் கட்டுமான பணி விரைவில் தொடங்கும் என்று தெரிவித்தார். கட்டுமான பணிக்கான பூர்வாங்க நடவடிக்கைகள் 95% நிறைவடைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். Happy to share with you that 1225 crores have been spent for this 750 bedded All India Shop Medical Sciences which has got 250 ICU beds and you will also be happy to note that 164 crores additional fund has been given for Madurai. மதுரை விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக மாற்ற ஒன்றிய அரசு 550 கோடி ஒதுக்கியுள்ளதாக ஜே பி நட்டா தெரிவித்தார். அதற்காக தமிழக அரசிடம் 633 ஏக்கர் நிலம் கேட்பதாகவும் ஆனால் தமிழக அரசு 543 ஏக்கர் நிலத்தை மட்டுமே தந்துள்ளதாகவும் அவர் கூறினார். இருப்பினும் மதுரை விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக மாற்றும் பணியை ஒன்றிய அரசு மேற்கொண்டு வருவதாக நட்டா தெரிவித்தார். காரைக்குடியில் ஜே பி நட்டா பேசும்போது பல இடங்களில் ஆட்கள் இன்றி நாற்காலிகள் வெறிச்சோடியதை காண முடிந்தது. நிகழ்ச்சியில் மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை, ஒன்றிய அமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.